நம்ம இன்றைக்கி கொத்துக்கறி குழம்பு எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் நல்லா கறியை வந்து நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை கடையில் வாங்கும்போது கறியை கொத்தி கொடுக்கணும்னு சொல்லி நல்லா வாங்கணும். அப்போ நல்லா கறியை கொத்தி நம்ம தருவாங்க. நம்ம வீட்டில் வந்து கொத்த முடியாது. இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், மல்லி எடுத்துருக்கோம், முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகா, ஜீரகம் எடுத்துருக்கோம், காரத்துக்கு இருப்பாக நம்ம காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். நம்ம 10 காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம். பயங்கரெல்லாம் நச்சு நம்மளால நல்லா வறுத்துடலாம். நம்ம வறுத்து அரைச்சா தான் நல்லா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றமே நல்லா வறுத்துருவோம். இதை எண்ணெய் ஊற்றில் பாருங்கள், அப்படியே வறுத்துருவோம். நம்ம பாருங்கள் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நல்லா ஆரட்டும். அது இப்போ நம்ம இது குக்கரில் பண்ண போகிறோம். குக்கரில் கொஞ்சம் கொண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாமல் இது கூட நம்ம பொடிசாக எடுத்து வச்சுக்க சின்ன வெங்காயம் சேர்க்கணும். பொடியாக கட் பண்ணி நம்ம சின்ன வெங்காயம் இது சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள் 1/4 கிலோ அளவு கொத்துக்கட்டி எடுத்துருக்கோம். வெங்காயம் நல்லா ஆகணும்னா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அந்த கொத்துக்கடியை கூட சேர்த்துக்கணும். இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா தெரியும். நல்லா கிள்ளி விடணும். இந்த கொத்துக்கட்டி வந்து என்ன பார்த்தீங்கன்னா கழுவ முடியாது, அப்படியே தான் சேர்க்கணும். இதை நம்ம இந்த மாதிரி கிளறி விட மாட்டால் நல்லா கெட்டிக்கிட்டியாக இருக்கும். நம்ம நல்லா கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லது. அப்போ நல்லா தனித்தனியாக உதிரியாக வரும் நமக்கு. இப்போ நம்ம கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் பொடி வச்சுக்கணும். ஸோ கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இதை என்ன வச்சிடலாம். பண்பை மூடி வச்சு நம்ம 2 விசில் வரைக்கும் நல்லா வேக விடுவோம். அதை பருங்க மூடி வச்சு நம்ம வேக வச்சு நம்ம மசாலா வச்சிடலாம். இப்போ நம்ம கூட தேங்காய் சேர்த்து நம்ம அரைச்சிடும். மசாலா கூட தேங்காய் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மக்கியாக அரைச்சிடுவாங்க. பருங்க மசாலா ரெடியாச்சு. இப்போ நம்ம கறி வேக வச்சு கறி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதை மசாலா நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பன் மசாலா நம்ம சேர்த்துட்டோம். நம்ம திரும்பி பார்த்திங்கன்னா திரும்பி வந்து 1/2 விசில் விடணும். அப்போ நல்லா கறி நல்லா வேகும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா குக்கரில் வச்சு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ரெடி ஆச்சு. நம்ம கொத்துக்கறி வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஓகே பண்ணிக்கலாம். பாருங்கள் கொத்துக்கறி கிளம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு சுவையாக கொத்துக்கறி கிளம்பு ரெடி ஆச்சு. இது வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். காலை டிஃபனுக்கும் நைட்டு டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இந்த கொத்துக்கறி கறி இருக்கும். பாருங்கள் நல்லா வந்துச்சு. பாருங்கள் சுவையான கொத்துக்கறி கிளம்பு ரெடி ஆச்சு. இப்போ நம்ம இது இட்லி கூட வச்சு தான் சாப்பிட போகிறோம். இந்த கொத்துக்கறி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.